பாக்குறியா? பழக்கம் இல்லையா? ரொம்ப நல்ல பையன். பையனா? வெறும் கோலாதான்ப்பா. என்ன அப்பாவா? உக்கார உக்கார. இல்ல குடி குடி சாத்து குடி. என்ன என்ன மாதிரி இருக்க? பொது சொல்ல அப்படிதான் இருக்கும். குடி. உனக்கு என்ன ஆச்சு? சிவந்தும் இதயம் இதயம் மலரும் தருணம் வசந்தம் மலருதம் நீயொருதம் அமுதம் முழுதும் அருந்தும் ஆனந்தம் கற்பு இத பாரு. நம்ம அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் கிடையாது. பார்த்திருந்துக்க. உன்னை பார்த்தா பாவமாவும் இருக்கு. அப்ப படுத்துக்கிறியா? ஐயோ நான் அதை சொல்லல. நீ ஏன் ஒருத்தரை கட்டிக்க கூடாது? நீ கட்டிக்கிறியா? என்னது எம்மளே கண்ணா இருக்க? என் பொண்டாட்டிய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா? ஆமா, நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி சிரிக்கிற? ஏண்டே இப்படி கெட்டு போயிட்டேன்னுதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எவனுமே கேட்டதில்லை. சொல்ற. நீ ஒரு பையனை விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்ச. அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ வெறும் பையன். மூணு வருஷமா ஒரே சட்டைய போட்டுக்கிட்டு அலையறான். அதுல பாக்கெட் வேற இல்ல. அப்புறம் பணம் எப்படி வைப்பான்? நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அவனை மறந்துருச்சு. அது அவ்வளவு சுலபமா முடியாதுப்பா. ஆமா, இது ஒன்னு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அவரும் நானும் உயிருக்குயிரா பழகிட்டு இருக்கோம். பெரிய பழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டியாரும் தெரியலங்கிறான். ஒரு நாள் பழகுறதுக்கு அப்புறம் அவனுக்கு புருஷன் ஆயிடுவான். ஆயிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, நான் தாயாயிட்டேன். தாயானா என்ன? ஒரு லேடி டாக்டர் பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போதே. அவளுக்கா? உனக்கு ஏன்பா? ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான். எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. என்ன ரேடியோ வாழ்வா? இந்த பார், எனக்கு பணமும் அந்தஸ்தும் தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். பேசாம உள்ள போ. உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அதல. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா? பெண்ணோட பெண்ணைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? ஆமா, உன்னை காதலிச்சானே அவ என்ன? எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமானம் வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா. உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும். இல்ல, மகளுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே கிடைக்கல. அந்த கசப்புகளை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குற.
மனுஷன் கையால அவன் உயிர் போயிடக்கூடாதுதான் நான் காப்பாத்தினேன். நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன செஞ்சாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உங்க திட்டம் எனக்கு ஒத்து வராது. என்ன விட்டுடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சினேன் கேட்டீங்களா? என் மனைவிய அநியாயமா கொண்டுட்டீங்களே. பணத்துக்காக பெத்த அப்பாவே பிளாக்மெயில் பண்ண, அதுக்கு ஒன்னு ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்த நினைச்சேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சங்கர் உன் மனைவிய கொலை செஞ்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவன் என்னையும் ஏமாத்திட்டான். அந்த ஆத்திரத்துலதான் அவன் ஷூட் பண்ண. அப்போ சங்கர் தான் எஸ்ஆர்கேன்னு சொல்றியா? ஆமா, அத நான் நிரூபிக்கிறேன். மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா உன்னை நீயே ஏமாத்திக்க முடியாது சங்கர். என் பேர் எஸ்ஆர்கே. நீ இடம் மாதிரி வந்திருக்க. இல்ல, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். முகத்துல கொஞ்சம் தாடிய வச்சுட்டா சங்கர் எஸ்ஆர்கே ஆயிட முடியுமா? இன்னே ஒத்துக்கு சங்கர். சங்கர், உன் தங்கச்சி உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பணம் வேணும்னு துடிச்சியே, அத மறந்துட்டியா? அந்த பணம் உன் கையில கிடைச்சது என்னையே ஏமாத்திட்டு ஓடினியே, அத மறந்துட்டியா? உன்னால இந்த நிலைமைக்கு ஆளானா ஏன் ஊர் ஊர் ஆடிட்டு இருந்த தெரியுமா? இங்கேயாவது என் கண்ணுல படமாட்டியான்னுதான். உனக்கு பணம் தர வேணும், அஞ்சுக்கு பத்து வருஷமா கொடுத்துறேன், வாங்கிட்டு ஓடு. நான் பணத்துக்காக வரல, உன்னை பழி வாங்க. மலா, இத்தனை வருஷமா இவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனை உன் கையால கொண்டுடாத. வந்த அன்னைக்கு இவன் கதைய முடிச்சிருப்பேன். அடா, சங்கரா இல்லையாங்கிற சந்தேகத்தை நான் விட்டு வச்சேன். சங்கர் பண்றதுக்கு நீதான் எனக்கு கத்து கொடுத்த. இப்போ உன் தங்கச்சி வச்சு உன்ன நான் பிளாக்மெயில் பண்றேன். அப்படி மரியாதை அந்த தடி பசங்களை வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்து. இல்ல அதுக்காக நான் உன் தங்கச்சி கொண்டுட மாட்டேன்.